ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் மனிதர்களிலே முதன் முதலாக தீர்ப்பளிக்கப்படுபவர்கள் அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதான ஒரு மனிதர். அல்லாஹுடைய பாதையில் யுத்தம் செய்து ஷஹீதான ஒரு மனிதரை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த சன்னிதானத்திற்கு கொண்டு வரப்படும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு இந்த உலகத்திலே என்னென்ன நியமத்துக்களை கொடுத்தானோ அனைத்து நியமத்துக்களையும் அந்த மனிதனுக்கு காட்டுவான். அதை அந்த மனிதனும் பார்ப்பான் தன்னுடைய கண்ணினால். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா காட்டிவிட்டு அந்த மனிதரிடம் கேட்பான், நீ என்ன செய்திருக்கிறாய்? நான் கொடுத்த இந்த நியமத்துக்களை வைத்து நீ என்ன செய்திருக்கிறாய் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரிடம் கேட்பான். அதற்கு அந்த மனிதர் சொல்லுவார், இறைவா, உனக்காக நான் யுத்தம் செய்தேன், உனக்காக நான் போரில் கலந்து கொண்டேன், உனக்காகவே நான் ஷஹீதானேன் அந்த யுத்தத்தில் என்று அந்த மனிதன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை பார்த்து சொல்லுவான். அதற்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், கஸபுத்தே, நீ பொய் சொல்கிறாய். போரில் கலந்து கொண்டதெல்லாம், நீ யுத்தம் செய்ததெல்லாம் எனக்காக அல்ல, நீ மக்களுக்கு மத்தியில் வீரன், துணிவுடையவன் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நீ அந்த போரில் கலந்து கொண்டாய், நீ ஷஹீதானாய், நீ போரில் யுத்தங்களில் கலந்து கொண்டாய் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு அமரர்களுக்கு ஏவுவான், இவனை முகம் குப்பற இழுத்து கொண்டு நரகில் எறியுங்கள் என்று சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவதாக ஒரு மனிதரை கொண்டு வரப்படும். அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தினுடைய இல்மை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் அதிகம் குர்ஆன் ஓதக்கூடிய மனிதராகவும் இருந்திருக்கிறார். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கும் அந்த நியமத்துக்களை காட்டுவான். அவரும் அந்த நியமத்துக்களை பார்த்தவுடன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரிடம் கேட்பான், நீ என்ன செய்திருக்கிறாய்? நீ இந்த உலகத்திலே என்ன செய்திருக்கிறாய்? அதற்கு அந்த மனிதன் சொல்லுவான், இறைவா, நான் உன்னுடைய அந்த மார்க்க இல்மை கற்று அதனை கற்றுக் கொடுத்தேன் உனக்காக, உன்னுடைய பொருத்தத்திற்காக நான் என்னுடைய அந்த மார்க்க இல்மை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுத்தேன், நான் அதிகம் குர்ஆன் ஓதக்கூடியவனாகவும் உன்னுடைய கலாமை ஓதக்கூடியவனாகவும் இருந்தேன், உனக்காகத்தான் இறைவா என்று அந்த மனிதன் சொல்ல இறைவன் சொல்லுவான், கதபுத்தே, நீயும் பொய் சொல்கிறாய். நீ அந்த இல்மை கற்றுக்கொண்டதெல்லாம், அந்த அறிவை கற்றுக்கொண்டதெல்லாம் எனக்காக அல்ல, நீ மக்களுக்கு மத்தியில் அறிவாளி, புத்திசாலி என்று புகழப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நீ அந்த இல்மை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுத்தாய். குர்ஆனை ஓதியது நீ, எனக்காக குர்ஆன் ஓதவில்லை. நீ காரி, மிக அழகாக ஓதக்கூடியவர் என்று புகழப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நீ குர்ஆனை ஓதினாய். அமரர்களுக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், இவரையும் முகம் குப்பர தள்ளி இழுத்து கொண்டு எறியுங்கள் நரகத்தில் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவரையும் நரகத்தில் போடுவான். இன்னும் ஒரு மனிதரை கொண்டு வரப்படும். அந்த மனிதர் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதருக்கு இந்த உலகத்தில் காணப்படுகின்ற இந்த உலகத்திலே அனைத்து விதமான செல்வங்களையும் கொடுத்திருப்பான். எந்த குறையும் இன்றி அனைத்து விதமான செல்வங்களையும் அந்த மனிதருக்கு கொடுத்திருப்பான். அவருக்கும் அவருக்கு கொடுத்த அந்த நியமத்துக்களை காட்டப்படும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு என்னென்ன நியமத்துக்களை கொடுத்தானோ அனைத்தையும் காட்டுவான். அதை அவரும் பார்ப்பார். காட்டிவிட்டு சொல்லுவான், கேட்பான், நீ என்ன செய்திருக்கிறாய்? அதற்கு அந்த மனிதர் சொல்லுவார், இறைவா, நீ எந்தெந்த வழியில் செலவழிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ, எந்தெந்த வழியில் நீ செலவழிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அந்த எந்த வழியையும் நான் விட்டதில்லை, அனைத்து வழியிலும் நான் செலவழித்திருக்கிறேன், உனக்கு பொருத்தமான நீ விரும்புகின்ற அனைத்து வழியிலும் நான் செலவழித்திருக்கிறேன் என்று சொல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரை பார்த்து சொல்லுவான், இல்லை, நீ எனக்காக செலவழிக்கவில்லை,
நீ செலவழித்தது எதற்கு தெரியுமா? நீ மக்களுக்கு மத்தியில் ஜவ்வாத் கொடையாளி என்று புகழப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். நீ அனைத்து செல்வங்களையும் புகழுக்காகவும் பெயருக்காகவும் தான் நீ செய்தாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு அந்த மனிதரையும் நரகத்தில் கொண்டு இழுத்து எறியப்படும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அமலாக இருந்தாலும் சரி. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், அனைத்து அமல்களும் அனைத்து செயல்களும் உங்களுடைய எண்ணங்களை கொண்டு என்று சொன்னார்கள். என்னதான் 1000 ஹஜ் செய்தாலும், 1000 உம்ரா செய்தாலும், எவ்வளவுதான் கோடிக்கணக்கில் சதக்கா செய்தாலும், எண்ணங்கள் எண்ணம், அந்த எண்ணத்தில் நல்லெண்ணம் என்பது நமது மனதில் இல்லை என்று சொன்னால், அல்லாஹுக்காக என்று அந்த எண்ணம் இல்லை என்று சொன்னால், நாளை மறுமை நாளிலே அந்த அமல்கள் எல்லாம் எமது முகத்தில் சுருட்டி எறியப்படும். சுபஹானல்லாஹ்.